வெல்கம் டு சமையல் பட்டறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேடிஷ் சப்பாத்தி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இதுக்கு ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கார்னர்ஸும் கட் பண்ணிவிட்டு ஒரு பீலர் வச்சு மேலே இருக்க தோலை எடுத்துக்கலாம். தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சைஸ் கிரேட்டரில் துருவிக்கோங்க. முள்ளங்கி வந்து யூஸ்வலாக வீட்டில் நிறையா பேருக்கு பிடிக்காது, பட் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியில் போட்டு சாப்பிடும்போது முள்ளங்கி இருக்கிறதே தெரியாது, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைச்சிரும், டேஸ்ட்டும் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இப்போ இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், இதோட கொஞ்சமாக ஹிமாலயன் பிங்க் சால்ட், மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக ஜீரா பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ட்ரை மேங்கோ பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க மாவோட. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கிலேயே ஆக்சுவலாக உங்களுக்கு நிறையா தண்ணி இருக்கும், ஸோ அதையே ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முள்ளங்கியில் இருக்க தண்ணியே இந்தளவு இருந்திருக்கு. ஸோ இப்போ இதோட நான் லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கிறேன். யூஸ்வலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. யூஸ்வலாக முள்ளங்கி வீட்டில் நிறையா பேருக்கு பிடிக்காது, பட் இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியில் போட்டு செய்யும்போது முள்ளங்கியோட ஸ்மெல்லும் உங்களுக்கு தெரியாது, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். பாருங்கள், இந்தளவு நல்லா அடித்து அடித்து பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி நம்மளுக்கு. ரேடிஷில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி அடிச்சு அடிச்சு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு 1/2 hour to 1 hour உங்களுக்கு ஊறுச்சுன்னா நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி இது பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எனக்கு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போது நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு சின்ன சைஸ் பால் எடுத்து மாவு தூவி தூவி இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்ல போடலாம். திருப்பி போட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. இதில் நம்ம மசாலா தூள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா ஏதாவது சிம்பிள் சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், தயிர் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும், தயிர் பச்சடி. இல்லைனா ஏதாச்சும் தக்காளி ஊறுகாய் நல்லாயிருக்கும், இல்லை பொட்டேட்டோவில் செஞ்ச ஏதாவது சிம்பிள் சைட் டிஷ்ஷே போதும் இந்த ரெசிபிக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.